குட்டீஸ் வெல்கம் டு கொஞ்சம் தமிழ் மழலைகள். நம்ம இன்னைக்கு தமிழ் எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247, அதாவது 247. அதில் உயிர் எழுத்துக்கள் வந்து 12, இந்த மேலே இருக்கிறது தான். இங்கே சைடில் இருக்கிறது வந்து மெய் எழுத்துக்கள், அது வந்து 18. அடுத்து அக், இது வந்து ஒரு எழுத்து தான், ஆயுத எழுத்து. என்னென்னு பார்க்கலாமா? இப்போது எல்லா எழுத்துக்களும் இது வந்து அக்கு, அக்குனா ஆயுத எழுத்து. நான் இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு எப்படி ஈஸியாக படிக்கிறதுங்கிற டிப்ஸையும் வந்து ஷேர் பண்ணுறேன். அ இ இந்த 12 தான் உயிர் எழுத்துக்கள். இதில் அ இ உ ஏ ஐ ஓ இதெல்லாம் வந்து குறில் எழுத்துக்கள், அதாவது கம்மியாக ஒழிச்சா போதும். ஆ இ ஊ ஏ ஐ ஓ இதெல்லாம் வந்து நெடில் எழுத்துக்கள். அடுத்து மெய் எழுத்துக்கள் பார்ப்போமா? இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இன் இப் இம் இ இர் இல் இவ் இழ் இல் இர் இன் இதெல்லாம் தான் மெய் எழுத்துக்கள். அடுத்து கக்கா கிக்கி இதெல்லாம் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள், அதாவது உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் உயிர் எழுத்துக்கள். இது மெய் எழுத்துக்களில் இக்கு, இது உயிர் எழுத்துக்களில் அ. இக் ப்ளஸ் அ க, இக் ப்ளஸ் ஆ கா, இக் ப்ளஸ் இ கி, இக் ப்ளஸ் இ கி, இக் ப்ளஸ் உ கு, இக் ப்ளஸ் உ கு, இக் ப்ளஸ் ஏ கே, இக் ப்ளஸ் ஏ கே, இக் ப்ளஸ் ஐ கை, இக் ப்ளஸ் ஓ கோ, இக் ப்ளஸ் ஓ கோ, இக் ப்ளஸ் அவு கௌ. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இது வந்து படிக்கலாமா? ந நா, அதாவது இங் ப்ளஸ் ஆ தான் ந. நா நி நீ நு நூ நே நே நை நு நோ நௌ. அடுத்து சசா சிசி, ச சா சி சி சு சு, சே சே சை, சோ சோ சௌ, ஞ ஞா நி நீ நு நு ஞே ஞே ஞை ஞு ஞோ ஞௌ, ட டா டி டி டு டு, டே டே டை, டோ டோ டௌ, ந நா நி நீ நு நு நே நே நை நோ நோ நௌ, த தா தி தி து து, தே தே தை, தோ தோ தௌ, ந நா நி நீ நு நு நே நே நை நோ நோ நௌ, ப பா பி பி பு பு, பே பே பை, போ போ பௌ, ம மா மி மே மு மு, மே மே மை, மு மோ மௌ, ய யா இ இ யு யு, ஏ ஏ யை யோ யோ யௌ, ர ரா ரி ரி ரு ரு, ரே ரே ரை ரோ ரோ ரௌ, ல லா லி லி லு லு, லே லே லை லோ லோ லௌ, வ வா வி வி உ உ, வே வே வை வோ வோ வௌ, ர ரா ரி ரி ரு ரு, ரே ரே ரை ரோ ரோ ரௌ, ல லா லி லி லு லு, லே லே லை லோ லோ லௌ, ர ரா ரி ரி ரு ரு, ரே ரே ரை
ரோ ரோ ரவ் ந நா நி நீ நு நூம் நே நே நை நோ நோ நௌ இதெல்லாம் தான் உயிர்மை எழுத்துகள். நம்ம இப்போ உயிர்மை எழுத்துகள் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ எப்படி நம்ம வந்து இதெல்லாம் ஈஸியாக படிக்கிறதுன்னு கொஞ்சம் டிப்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை உயிரெழுத்துகள்லாம் வந்து படிங்க. உயிரெழுத்துகள் மொத்தம் 12, அது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா அதுதான் பேஸு. அதுக்கப்புறமா வந்து அக்கு, இது வந்து ஆயுத எழுத்து, இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து அடுத்து தான் படிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இது வந்து மெய்யெழுத்துகள். மெய்யெழுத்துகள் தான் புள்ளி வச்ச எழுத்துகள்னு சொல்லியிருந்தேன்னா அது வந்து 18 இருக்குது. இந்த 18 எழுத்துகளும் படிங்க. இந்த 18 எழுத்துக்களை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது வல்லினம், மெல்லினம், மிடையினம் மூணு வகையாக இந்த மெய்யெழுத்துகள் இது வந்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது கசட தபர என்னென்ன நம்மன அப்புறம் வந்து எரலை வழலை இதெல்லாம் தான். இது மூணு விதமாக இந்த பிரித்தது படி நீங்கள் படிச்சிங்கன்னா ஒன்று ஒன்றுத்துலேயும் 6 எழுத்து தான் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் இந்த உயிர்மை எழுத்துக்களை நீங்கள் வந்து படிக்கலாம். இந்த உயிர்மை எழுத்துக்கள் படிக்கும்போது முதல்ல வந்து இந்த ஃபஸ்ட்டு சைடு ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறத வந்து படிங்க. அதாவது கக்கா, கிக்கி, குக்கு, கேக்கே, கை, கொக்கோ, கவு அப்படின்னு அந்த லைனை வந்து முதல்ல படிங்க. அது படிச்சிட்டிங்கன்னா அதே மாதிரியே தான் உங்களுக்கு வந்து எல்லா ஃபார்மேட்டும் வரும். நன்னா நீ நீ நின்னு அதே மாதிரி தான் உங்களுக்கு கலேந்து ந வரைக்கும் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வரும். இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களால் ஒரே வீடியோவில் ஃபாலோ பண்ண முடியல, தமிழ் எழுத்துக்களுக்கு நான் வந்து ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து இந்த தமிழ் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்களுக்கு தனியாக, மெய்யெழுத்துக்களுக்கு தனியாக, அப்புறம் உயிர்மை எழுத்துகள்னு தனித்தனியாக போட்டிருக்கேன். அதில் கரண்ட்லேருந்து ந வரைக்கும் தான் மெய்யெழுத்துக்களுக்குன்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஏன் இந்த வீடியோவில் எல்லாத்துமே ஷேர் பண்ணேன்னா ஒரே வீடியோவில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா தமிழ் லெட்டர்ஸும் ஈஸியாக படிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய மற்ற வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம்ங்கிறதுக்காகன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு தனி வீடியோ ஒன்று ஷேர் பண்ணுறேன். மற்ற வீடியோஸ் இல்லாமல் என்னோடய லிங்கில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், கொஞ்சம் தமிழ் மழலைகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இனி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ், பை.